நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாள்தோறும் பெரியவர் வாழ்வில் நிகழ்ந்த அற்புதங்களை ஒவ்வொன்றாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அதுபோல ஒரு சிந்தனை. ஒரு பெண்மணி பெரியவரை தரிசனம் செய்யும் பொழுது பெரியவரிடம் தன் விருப்பம் ஒன்றை சொல்லுகிறாள். பெரியவா, இந்த மாதிரி எனக்கு காசிக்கு செல்ல வேண்டும் என்பது ரொம்ப நாள் ஆசை. இப்பொழுது அதற்கு எனக்கு ஒரு வேலை வந்திருக்கிறது. கொஞ்சம் பணமும் இருக்கு, கால நேரமும் எனக்கு கை கொடுப்பதாக இருக்கிறது. ஆகையினால நான் காசி யாத்திரை செய்து கங்கையில் நீராடி ஒரு ஹிந்துவினுடைய கடமை இருக்கிறது, வாழ்நாள் கடமை, அதை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நல்ல விதமாக என்னுடைய காசி யாத்திரை அமைவதற்கு குருவான உங்களுடைய அருள் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கிட்ட வேண்டுகிறார். அப்போ பெரியவர் அந்த பெண்கிட்ட ஒரு உதவி கேட்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு உதவி கேட்கிறார். அம்மா, ரொம்ப சந்தோஷம், நீ காசிக்கு போக போகிற அப்படிங்கிறதுல. காசிக்கு போக போறியே, நான் ஒன்று கேட்டால் செய்வியா அப்படின்னு கேட்கும்பொழுது, சொல்லுங்க பெரியவா, நீங்கள் சொல்லி நான் எதை கேட்காமல் போயிட போகிறேன் அப்படிங்கிறா. ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு பாட்டி இருக்கா, அந்த பாட்டிக்கும் காசிக்கு போய் கங்கையில் குளிக்கணும், காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அந்த பாட்டிக்கு தனியாக அதெல்லாம் செய்யறதுக்கான சூழல் இல்லை. பாட்டி பாவம், வயசாகிடுத்து, கூட்டின்னு போகிறதுக்கு ஆள் இல்லை, பணங்காசும் இல்லை. ஆனால் அவளுக்கு நெஞ்சு முட்டை இந்த ஆசை. என்னை பார்க்கும்பொழுதெல்லாம் மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிக்கிறா, எனக்காக அந்த பாட்டியை நீ கூட்டின்னு போய் உன்னோட சேர்த்து அந்த பாட்டிக்கும் அந்த காசி யாத்திரை தரிசனம் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்ய முடியுமா, உன்னோட அந்த பாட்டியை கூட்டின்னு போயிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. சொல்லப்போனால் தனியாக போகிறோமேன்னு இருந்தது, எனக்கு இப்போ அவர்கள் கூட வருவது அப்படிங்கிறது ஒரு பெரிய பக்கத்துணை. பேசிக்கொண்டே போகலாம். அதனால் அதுவும் நீங்கள் சொல்லி நான் மறுப்பேனா? நான் வந்து யாத்திரையில் செய்கிற ஒரு நல்ல காரியமாக இதை நான் நினைத்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முந்தி நீ இன்னொரு காரியம் பண்ணணும் அப்படிங்கிறார். சொல்லுங்க பெரியவா அப்படின்ன உடனே, நீ என்ன பண்ணுற தெரியுமா, நேராக வீட்டுக்கு போகிற, வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு யாரையாவது துணைக்கி வச்சுக்கோ, நல்ல ஒரு பர்ஜாரகன் சமையல் செய்பவரை வைத்துக்கொண்டு ஒரு 40 பேருக்கு நீ என்ன பண்ணுற தெரியுமா, நல்ல ஒரு சாப்பாடு, அதாவது சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், பாயசம் அப்படின்னு சொல்லிட்டு 40 பேருக்கு ஒரு முழு சாப்பாடு போடுற மாதிரி 40 பேருக்கு ரெடி பண்ணு அப்படிங்கிறார். யாருக்கு, ஏன், எதற்கு சொல்லலை, நீ இதை செய்ய அப்படிங்கிறார். சரி, பெரியவர் சொன்னால் பெருமாள் சொல்கிற மாதிரி காரணம் இல்லாமல் அவர் சொல்லுவாரா? அதனால் இந்த பெண்ணும் உடனே வந்து ஒரு பர்ஜாரகனை பிடித்து 40 பேருக்கு உணவு தயாரிக்கிறாள். ஒரே ஆச்சரியம், பெரியவாளை சேவிக்க போனால் பெரியவா இன்றைக்கி நமக்கு வந்து நம்ம மேலே எவ்வளோ அவருக்கு ஒரு ஒரு வாஞ்சை, நமக்கு இதெல்லாம் செய்ய சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக 40 பேருக்கு உணவு தயாராகிறது. உடனே வந்து சொல்கிறார், இந்த மாதிரி 40 பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி உணவு தயாரிச்சிட்டேன், நான் இப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே ஒரு வேன், ஒரு பஸ்ஸு வருகிறது. அந்த பஸ்ஸில் இருந்து 40 பேர் இறங்கி வருகிறார்கள். சொல்லி வச்ச மாதிரி 40 பேர் ஒரு நெடுந்தூரத்திலிருந்து பெரியவரை தரிசனம் பண்ணுறதுக்காக வருகிறார்கள். தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடணுங்கிறதுனால வழியில் எங்கேயும் சாப்பிடல, கொலை பசியோடு வரா, குளிச்சுட்டு வரா. அதில் ரொம்ப பேருக்கு சீக்கிரமாக பெரியவாளை சேவிச்சுட்டு முதல்ல போய் சாப்பிடணும் அப்படிங்கிற துடிப்பு இறங்கி திபு 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 திபுன்னு வரா. எல்லாரும் ஒன்று மொத்தமாக நின்று ஒரே ஊர்லேருந்து எல்லாரும் ஒன்றா ஒரு சத்சங்கம் மூலமாக வந்தவா. பெரியவா அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி, நீங்கள் இதுக்கப்புறம் போய் கஷ்டப்பட்டு ஹோட்டலுக்கு போய் எல்லாம் சிரமப்பட வேண்டாம், உங்களுக்கு இங்கேயே போஜனத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு, தோய்வா உங்களுக்கு எல்லாம் போஜனம் பண்ணி வைப்பா, நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஓய்வு எடுத்துகிட்டு ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறார். அவளுக்கு அப்படியே ஆனந்தம். அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்கிறார், நான் ஏன் உன்னை இதை செய்ய சொன்னேன் அப்படின்னா, காசி யாத்திரை போகிறதுக்கு முந்தி இந்த மாதிரி ஒரு போஜனம் பண்ணி வச்சுட்டு போனால் ரொம்ப விசேஷம். யாத்திரை பண்ணுறவா வந்து இதை செய்யணும், யாத்திரை காசி யாத்திரை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரமாணம் இருக்குது. அதனால்
நான் உனக்கு செய்ய சொன்னேன் அப்படிங்கிறார். சரி, ஒரு பக்கம் இந்த பொண்ணை வந்து முழுமையாக காசி யாத்திரை செய்வித்த பயனை இந்த பொண்ணுக்கு கொடுத்தாச்சு, இன்னொரு பக்கம் இந்த 40 பேர் வருகிறார்கள் அப்படிங்கிறது எப்படி தெரியும் அவருக்கு? அதுதான் அவருடைய திரிகால ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது. இந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு குரு நமக்கு இருந்தால் நம்மளை தப்பு செய்ய விடுவாரா? நாம் ஒரு நல்லது செய்ய நினைக்கும் பொழுது நம் பக்கத்திலேயே இருந்து எப்படி ஒரு குழந்தை கையை பிடித்து அதற்கு ஆணாவண்ணா எழுத சொல்லி கொடுத்து கல்வி கற்பிப்பது போல நாம் செய்ய நினைக்கின்ற காரியங்கள் யாவிலும் அவர் பக்கத்துணையாக இருந்து நம்ம வழி நடத்தி நம்மளை செய்வித்து நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கிடைக்க செய்து விடுகிறார் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து அந்த பாட்டியை அந்த பெண்மணியை அழைத்து கொண்டு காசிக்கு போய், அதுக்கப்புறம் நான் சொல்ல தேவையே இல்லை, அந்த தரிசனம் காசி யாத்திரை ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும், அங்கே எல்லாம் அவர்களுக்கு நடக்க வேண்டியது நடந்திருக்கும், கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்குங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை. இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்ன அப்படின்னா, காசி யாத்திரை என்பது எத்தனை மேலான ஒன்று, ஒரு குருவர்களோடு அதை எப்படி செய்ய வேண்டும், அதே சமயம் அந்த யாத்திரை அப்படிங்கிறதுல தான தர்மங்களுக்கு எத்தனை பெரிய பங்கு, நாம் இந்த மாதிரி நாம் தரிசனம் செய்வதோடு பிறரை தரிசிக்க செய்வது அப்படிங்கிறதுல வந்து இன்னும் பெரிய மகிழ்ச்சி. இப்படி ஒரு காசி யாத்திரை அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்குள்ள எத்தனை அடுக்குகள், அந்த அடுக்குகள் வெளி உலகத்திற்கு தெரிய வேண்டும், அது இந்த சம்பவத்தின் மூலமாக தெரிய வந்து நான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் அதை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். நாளைக்கே உங்களில் பலரும் காசிக்கு செல்ல விரும்பினால் உங்களுக்கு இது போன்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். யாராவது காசிக்கு போக ஆசைப்படுகிற வயதான நபர்களை உங்களோடு அழைத்து செல்லுங்கள். அவர்களுக்கு தரிசனம் உங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு கிடைக்கட்டும், அது வந்து மிகப்பெரிய கைங்கரியம். இதை நீங்கள் வந்து திட்டம் போட்டு செய்யணும்னு இல்லை, உதார நோக்கோடு செய்யணும். பெரியவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, பெரியவா நீங்கள் சொன்ன வழியில் ஒருத்தருக்கு காமிச்ச வழியில் இன்றைக்கி நாங்கள் போகிறோம், எங்களுக்கும் உங்கள் அனுகிரகம் என்றைக்கும் துணை இருக்கட்டும், உங்கள் அணுக்கம் என்றைக்கும் துணை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிண்டு நாம் இந்த காரியத்தை செய்யும் பொழுது நமக்கும் நற்பலன்கள். அவர் வந்து தோன்றா துணையாக நமக்கு பக்கத்துணையாக இருந்து வழிகாட்டி நமக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் வந்து செய்வித்து தருவார். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துவது அதைத்தான் இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.